உங்களுக்காக ஃபர்ஸ்ட் இன் தமிழ் வாக்கர் ஆன் வீடியோ கொண்டு வந்திருக்கேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கியா சோனட் ஃபேஸ் லிஃப்ட்டோடு ஸோ நான் வந்து சொன்னேன் நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட் சீனியர் அசென்டேட்டர் ஆஃப் காடி வாடி ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ரிவ்யூவ் கிட்ட இருந்த காஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்ட்டு நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக தமிழில் பார்த்துருக்கீங்க கியா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதுல சோனட்டை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க இந்த பாப்புலரான காம்பேக்ட் சிவிக்கு முதன் முறையாக ஒரு பெரிய அப்டேட் இப்போது கிடைச்சிருக்கு ஸோ இந்த சோனட் ஃபேஸ் லிஃப்டோட புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாந்தேதி ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த வண்டி எக்ஸ்டீரியர் அப்டேட்ஸ் மட்டும் இல்லை இன்டீரியரில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஒரு மிட் லைஃப் ஃபேஸ் லிஃப்ட் தான் அதனால் இப்போது ரீசெண்டாக இருக்கிற காம்பேக்ட் இசுவி செக்மெண்ட்டில் இருக்கிற மாடல்ஸ்க்கு இன்னும் நல்ல ஃபோமாக அரைவல் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்டியர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரீசெண்டாக ஃபேஸ்லிஃப்ட் பண்ணப்பட்ட செல்டோஸ்க்கும் இந்த வண்டிக்கும் நிறைய ஒற்றுமைகளும் இருக்குது பட் ஃப்ரெண்ட் ஃபாஸியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு எல்ஷேபில் இருக்கிற மாதிரி புது டே ரைடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க க்ரில் செக்ஷனே வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வண்டியில் ஹெட்லாம்ப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ டயர் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்து புதுசாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்கிட் பிளைட் வந்து புதுசு அதில் வந்து ஒரு ஹரிசோண்டல் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி எல்இடி ஃபாக் க்ளாம்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த வண்டியில் அலவ் வில்ஸும் புதுசு புது சிக்ஸ்டீன் இன்ச் வில்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா வி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி அப்புறம் சைட்ரோஃபைல்லாம் பார்த்திங்கன்னா சேம் தான் ஆனால் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் பார் கொடுத்துருக்காங்க சிசிஎப்டா டைல் லைட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸோ செல்டாஸ் இருக்க மாதிரி ஆல்மோஸ்ட் இதில் இருக்குது புது பம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஃபுல்லாக பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க டெக்லைனில் வந்து டெக்லைனுக்கும் ஜிடி அண்ட் எக்ஸ்லைன் வேரியன்ஸ் மூணுக்குமே வந்து ஸ் ஸ்லைட்டான டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து பம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து எட்டு சிங்கிள் டோன் கலர் ஸ்கீம்ஸ் ரெண்டு டுபுல் டோன் கலர் ஸ்கீம் ப்ளஸ் ஒரு மேட் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க புது கலர் வந்து பியூட்டர் ஆலுவு ஸோ இந்த ஆலுவ் வந்து ஆல்ரெடி புது செல்டாஸ்லேயே இருக்குது இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டென் பாயிண்ட் டூ ஃபை இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் கொடுத்துருக்காங்க செல்டாஸ்ல இருக்கிற மாதிரியே சென்ட்ரல் அமௌண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளோட்டிங் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ஸ் டெஸ்க் சிஸ்டம் பழைய வண்டியில் இருக்கிறது வந்து இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்லைட்டாக வந்து அந்த ரீடிசைனும் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் பேஸ் பண்ணப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கறதுக்காக அப்புறம் ஹெச் வேக் கண்ட்ரோல்ஸும் வந்து அதாவது ஏசி கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புதுசு அப்புறம் டிஃப்ரெண்ட்டான டாக்லிங் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க எதுக்குனா வந்து ட்ரைவ் மோட்ஸ்க்கு ட்ராக்ஷனுக்கு மற்றபடி ஹபோல் ஸ்ரீ ஹபோல் ஸ்ரீ புதுசு இந்த வண்டியில் சர்ஃபஸ் ஃபினிஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு வைப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஓவராலாக அப்புறம் இன்னொரு பெரிய எடிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் ஏடாஸ் கொடுத்துருக்காங்க செல்டாஸில் ஆல்ரெடி இருக்குது ஐ மீன் ஹோண்டை எவென்யூலாம் ஆல்ரெடி இருக்குது செல்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூ ஏடாஸ் ஸோ இதில் ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் லேன் டிபாச்சர் வார்னிங் ஃபார்வர்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் அசிஸ்டன்ட் வார்னிங் ஹை பீம் அசிஸ்ட் லேன் கீப் அசிஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஏர் பேக்ஸி ஸ்டாண்டர்டு அப்புறம் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஹையர் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வே அட்ஜஸ்ட் பண்ணப்படுற பவர்ட் ட்ரைவர் சீட் கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி கேமரா சிஸ்டம் பிளைண்ட் வியூ மானிட்டரோடு கொடுத்துருக்காங்க கார்னரிங் லாம்ஸும் இருக்குது ஸோ ஃபர்தராக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கூல் சீட்ஸ் அதாவது வென்டிலேட் ஃப்ரெண்ட்ஸீஸ் கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து சீட் அப்போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெதர் லெதர் எயிட் ஃபினிஷோட ஆடியோ சிஸ்டம் வந்து பாஸ் ஆடியோ சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க அப்புறம் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பெயின் ரூஃப் தான் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆம்பியன்ட் லைட்டிங்கு ஸோ இன்டீரியர் வந்து ஃபைவ் அப்போல்ஸ்ரி ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க எல்லா வேரியன்ஸ்லையும் ஸோ உங்களுக்கு வேணுங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து டோன் பிளாக் அண்ட் ப்ரௌன் ஃபினிஷ் அது புதுசு அது அப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருந்தால் சேஞ்சஸ் இன்ஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் எண்பத்தி மூணு ஹாஸ்பார் நூற்றி பதினஞ்சு நியூட்ரூட் மீட்டர் ப்ரொயூஸ் பண்ண அந்த இன்ஜின் அந்த இன்ஜின் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேன ட்ரான்ஸ்மிஷனில் மட்டும் தான் மெயிட் பண்ணுறாங்க அப்புறம் ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் ஷாஷ் பெட்ரோல் இன்ஜின் அது வந்து நூற்றி இருபது ஹாஸ்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்று மீட்டர் பிரிட்யூஸ் பண்ணுது அப்புறம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜினி ஸோ இந்த இன்ஜின் வந்து நூற்றி பதினாறு பிஎஸ் மேக்ஸிமம் பார் இரநூத்தம்பது நூற்றி மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ டேவோ பெட்ரோல் டீசல் இன்ஜின்ஸ் வந்து சிக்ஸ் ஸ்பீட் ஐஎம்டி இதில் மெயிட் பண்ணுறாங்க ஆனால் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் திருப்பியை கொண்டு வந்திருக்காங்க டீசலில் ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது அப்புறம் டபோ பெட்ரோல் அண்ட் டீசலில் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஸ்பீட் டுவெல் ட்ரெச் ஆட்டோமெட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்குது சிக்ஸ் ஸ்பீட் டாக் அன் மோட்டர் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் இருக்குது ஸோ எக்கச்சக்கமான ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் இந்த வண்டியில் இருக்குது ஸோ வேரியன்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா டெக் லைன் ஜிடி லைன் ஹெக்ஸ் லைன் வேரியன்ஸ் தான் அப்புறம் ஹெச்டி

ஹைக் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ ஒரு செவன் பாயிண்ட் நைன் லேக்லேருந்து பேஸ் வேரியன்ட் நம்ம பார்க்கலாம் பேஸ் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோலுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்க்கு ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் ஒரு ஃபிஃப்டின் பாயிண்ட் டூ லேக் எக்ஷூரும் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் அதாவது டீசல் ஏட்டிக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நிறைய சேஞ்ச் கொடுத்துருக்கனால ஹைக் இருக்கும் ஸோ ரைவல்ஸ் வந்து ஆவியஸ்லி பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் லீட் பண்ணுற டாட்டா நெக்ஸான் மார்த்தி சுஸ்கி பிரெஜா சொல்லலாம் ஹுண்டை ஒன் சொல்லலாம் அப்புறம் நிசன் மேக்னீட் சொல்லலாம் ரெனு கைகர் சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில் வந்து மஹிந்திரா எக்ஸ்வி த்ரீ டபுள் அது ஃபெப்ரவரி ஆர் மார்ச் டைமில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த வண்டிக்கு நிசான் மேக்னேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மே ஆர் ஜூன் டைமில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த வண்டிக்கு ஃபேஸ் லிஃப்ட் வருது ஸோ கைகருக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் வரும் புது ஜெனரேஷன் ஹுண்டாய் வண்டி வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் லான்ச் ஆக போகுது இந்த செக்மெண்ட்டில் அடுத்த ரெண்டு வருஷத்தில் செம்மையான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் போது புது மாடல்ஸும் லான்ச் அது புது மாடல்ஸ் இந்த சென்ஸ் மெயினாக ஃபேஸ் லிஃப்ட்ஸ் வந்து வரப்போகுது ஸோ எக்ஸைட்டிங்கான டைம்ஸ் யாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க அடுத்த ஒரு மீட் பண்ணுறேன் ஸ்யூ ஆல் அகேன் டேக் கேர்